எப்படி எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியாதுடாம்மா. ஆனால் இப்போவே போகிறேன்னு சொல்லி ஏன் தான் அடம் பிடிக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்லைம்மா. நீ சொன்னாலும் எனக்கு புரியாதுடா சாமி. உன்ற வயசில் எனக்கு ஒரு பொண்ணு இருக்காம்மா, அதான் என் மனசே கேட்க மாட்டேங்குது. நான் சொன்ன மாதிரி அந்த செக்யூரிட்டி பையன் கண்ணில் படாமல் தப்பிச்சு வெளியில் போயிடுறேன் சாமி. தெரிஞ்சதுன்னா அந்த பாவி பையன் என் வேலைக்கு ஓலை வச்சிருவாண்டா கண்ணு. சம்பள பணத்தை பத்திரமா கையில வச்சுக்கட சாமி. இதே அக்க போற போச்சு, இங்க எல்லாம் நிக்க கூடாதுன்னு தெரியாதா? கிளம்பு கிளம்பு. இத பாரு, உனக்கு தேவை பொண்ணு, எனக்கு தேவை பணம், அவ்வளவுதான். இது இல்லைன்னா இன்னொன்னு இறங்கி பண்ணி பாக்குறியா? அப்ப தெரியும். நேர்ல பேசிக்கலாம், போனவை. மீண்டும் வந்தாய் என் தாயே.
அக்கா அப்பா எப்பக்கா வரும்? நந்தினி, எங்கே உங்க அப்பா ஒரு மாசமாச்சு ஆளையே காணல? சோர்தனி ஏதாவது தின்னியா இல்லையா? டே அறிவு, வா நீயாவது வந்து சாப்பிட்டு போவியாமா? வா. நீயும் வாக்கா. மெதுவாக குடிப்பான். நந்தினி கொஞ்சம் சாப்பாடுக்கா. வேலைக்கு ஆட்கள் தேவை, தங்குமிடம், உணவு முற்றிலும் இலவசம். விருப்பமுள்ளவர்கள் இன்றைய வேலையில் சேரலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கைநிறைய சம்பாதிக்கலாம். உங்கள் பெயர் முகவரியை தெரிவித்து இன்றைய வேலையில் சேர்ந்து பயன்பெறுங்கள். பிரபல சரஸ்வதி மில்லுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை, தங்குமிடம், உணவு முற்றிலும் இலவசம்.
மொட்டை எப்படிரா அப்பா அப்பா கிட்ட அக்கறை வந்தது போக வேண்டியதுதானே. என்ன சாப்பிட்டியோ எப்படி இருந்தியோன்னு கவலையா இருந்தப்பா. என்னை விட்டுட்டு எப்படிமா உன்னால இருக்க முடியுத அறிவு அறிவு அக்கா வந்துட்டாடா அறிவு அக்கா அக்கா வந்துட்டாடா வாடா. இவ்வளோ நேரம் படிச்சுட்டு தான் இருந்தான். செத்த நேரம் முன்னதான் கண்ணை சென்று தூங்கினான். டீச்சரு ஒருக்கா இந்த பக்கம் போகும்போது பார்த்தேன். சுமாராக தான் படிக்கிறான்னா. விளையாட்டும் குடும்பம் அதிகமாகிடுச்சுமா. அதான் இந்த வருஷத்தோட பள்ளிக்கூடத்துலேருந்து நிறுத்திடலான்ட்டு இருக்கேன். ஏதாவது தொழில் பழக விட்டா நாளைக்கு அவனுக்கு ஒத்தாசையாக இருக்கும் பாரு. இல்லாத காலத்துல நீ என்ன பண்ணுவ? தைரியம் இல்லைன்னு வையன், நம்மளாம் பொழைக்கவே முடியாது. வாமா வந்து சாப்பிடுமா. ஆத்தரடா ஆ சத்தில்லை சாப்பிடு அழாதடா.
வாங்கிக்க. நீ இல்லாம அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? இனிமே அப்பா விட்டு எங்கேயும் போயிடாதம்மா, நமக்கு ஒண்ணுமே இல்லடா. நீங்க ரெண்டு பேரும் தான்டா அப்பாவோட சொத்து. அழகடா தங்கம், அழக. இன்னொரு வாய் வாங்கிக்கடா. என்ன என்ன நினச்சிருக்கிற, வார வாரம் இதோ பொழப்பா போச்சு. இங்கே பாரு பழனி, உன் பையன் படித்து கலெக்டர் ஆகி பணத்தை கட்டுவான்னு சொல்லி நம்பி நான் பணம் தரல. உன்னால் முடியாதுன்னு சொன்னல்லையா, நீ என்னையா சொன்ன? ஐயா அது உன் பொண்ணும் வேலைக்கு போகுது, எப்படியும் கட்டிடுவேன்னு சொன்ன இல்லையா? சொல்லியா பையனுக்கு ஸ்கூலு அடுத்த வாரம். அந்த கதையெல்லாம் வேணாம், ஒழுக்கமாக பணத்தை கட்டப்பாரு. இன்ன வர 5000 ரூபாச்சு எடுத்து வையே, நான் போறேன். என்ன அசிங்கமா பேச வைக்காத, பையனுக்கு 4 காசு சம்பாதிக்க பழகி விடுறியா? கேட்ட கேட்டு ஸ்கூலு ஒரு கேடு. கொஞ்சம் மெதுவா பேசுங்கய்யா, பொண்ணு காதல கேட்டால் சங்கடப்படும். ஓ, பொண்ணு வீட்லயா? இது சரிப்பட்டு வராது பழனி. சாம பையனை தோட்டத்துக்கு அனுப்பியா, வேலை செய்யட்டும், அவ்வளவுதான். யோ, அடுத்தது அவன் இங்கதான் நிப்பியான், என்னால பதில் சொல்ல முடியாது. நீ அவன் சொல்லிட்டு போ. என்னத்த சத்த போடுவனா, வட்டி வாங்குறான்ல மாசம் மாசம் கரெக்டா, அப்புறம் என்ன அவனுக்கு? சத்தம் போட சொல்லி இங்க வந்து 4 காசு நம்மள மாதிரி நேர்மையா சம்பாதிக்க சொல்லு, அப்ப தெரியும் அதோட வருத்தம். எப்பப்பாரு தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி பேசிட்டு இருக்கிற, இங்க பாரு சொன்னதவே திருப்பி சொல்லிட்டு கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, இன்னும் 1 வாரத்துல லீவ்ல வந்திருக்கியா கண்ணு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பணம் வச்சுக்கிட்டே கொடுக்க மனசில்லை. ஏன் பண்ணி இதோ பாரு, இதில் 2500 ரூபா இருக்கு, வட்டி கழிச்சது போக இனியும் 2500 ரூபா தரணும், புரியுதாயா? ஒழுக்கமாக பணத்தை கட்டப்பாரு, ஜாக்கிரதை. நந்தினி, நந்தினி நில்லுமா, நந்தினி நில்லுமா, அப்பா கும்புறல்ல அறிவு, அக்காவை கூப்பிடுறா. Mm-hmm.